வணக்கம் நேயர்களே, நாடு மேடும் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். இன்று நம்மோடு பல செய்திகள் குறித்து விவாதிப்பதற்காக எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்முடையே இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். வணக்கம். கிட்டத்தட்ட கொரோனாவோட பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா 900 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பல விமர்சனங்கள் அரசின் மேல வைக்கப்படுது. இருந்தாலும் அரசுக்கு எல்லா தரப்பினரும் ஒத்துழைச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அரசுக்கு சில ஆலோசனைகளை எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கினதை பார்த்தோம். அதை விமர்சிச்சிருந்தாரு நேற்று முதலமைச்சர். சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது சந்தர்ப்பவாத அரசியல் தானா, இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் என்பது கொரோனா தொடர்பாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய மிக மிக பொறுப்பு வாய்ந்த, இன்னும் சொல்ல போனால் எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கிய ஒரு கடிதம் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அரசோடு மிகுந்த இணக்கமான மனநிலையில் எந்த பெரிய குற்றச்சாட்டையும் கூறாமல் இந்த இதுவரைக்கும் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் மேம்பட்ட நிலையில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அனைத்து மக்களினுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் முக்கியமான இரண்டு பகுதிகளை நான் பார்க்கிறேன். அவர் கிட்டத்தட்ட 13 மேற்பட்ட பரிந்துரைகளை அவர் அதிலே கொடுத்திருக்கிறார். அதிலே இரண்டு முக்கியமான பகுதிகளாக நாம் அதை பார்க்கலாம். ஒன்று, இந்த மத்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாள்கிறது, முக்கியமாக நிதி ஒதுக்கீடு தொடர்பான விஷயங்கள். அத்தியாவசியமான மருத்துவ கருவிகளை வாங்குவதில் ஒரே நாடு ஒரே கொரோனா ஒரே கொள்முதல் என்கிற கொள்கையை பின்பற்றாமல் மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி அவற்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் தமிழக அரசு, இது மத்திய அரசு பிறப்பித்த ஒரு சுற்றறிக்கை, அது மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய இந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மாநில மத்திய அரசு எம்பிக்கள் நிதியை தானே எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தில் பயன்படுத்துவது, இதை திமுக தலைவர் அவர்கள் விமர்சிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் எம்எல்ஏக்களுடைய நிதியையும் தமிழக அரசு எடுத்துக்கொள்வதையும் அவர் விமர்சிக்கிறார். இது உண்மையிலேயே அந்தந்த தொகுதி மக்களுக்கு போய் சேரக்கூடிய நன்மைகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிற அடிப்படையில் தான் திமுக தலைவர் அவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். இன்னொன்று, ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்படி நீட்டிக்கப்படுகிற போது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்கள், அதனுடைய ஊழியர்கள், இப்படி அனைவருக்கும் அரசு செய்ய வேண்டியது, உதாரணமாக 5,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இது எதையுமே வந்து இது தமிழக அரசு பொருட்படுத்தாமல் இதை சந்தர்ப்பவாத அரசியல் என்று சொன்னால், திமுக தலைவர் எழுப்பி, அதாவது தமிழகத்திற்கு அதிக நிதி வேண்டும் என்று கோருவது, தமிழக அரசிற்கு உரிமைகள் வேண்டும், கொள்முதல் செய்வதற்கான உரிமைகள் வேண்டும் என்று கோருவது, இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியலா? அதாவது நீங்க இப்ப 1,000 ரூபாய் தமிழக அரசு கொடுக்கிறது, ஆனால் நேற்று அனைத்து கட்சி தலைவர்களுடைய அந்த கூட்டத்திலே, அந்த கான்பரன்ஸ்ல வந்து தமிழக முதலமைச்சர் என்ன கேட்கிறார், நாங்கள் 2,000 ரூபாய் இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நிதி உதவி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இவர்கள் கேட்டால் அது வந்து மக்களுடைய உரிமைகளுக்காக கேட்பது, எதிர்கட்சி தலைவர் அதை கேட்டால் சந்தர்ப்பவாத அரசியலா? உண்மையிலேயே இந்த வெறுப்பு அரசியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிடாத வரைக்கும் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையுமோ அல்லது பேரிடரையுமோ எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதாவது கடந்த காலத்தில் நாம் செய்ய தவறிய விஷயங்கள் என்ன, நாம் இனிமேல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என எல்லா விஷயங்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை அரசியலாக பார்ப்பது என்பது அவருடைய பதட்டத்தை தான் காட்டுகிறது.
அவர்கள் இந்த விஷயத்தில் பல விஷயங்களை மூடி மறைக்கிறார்கள். அதனால்தான் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னதும் இவ்வளவு ஆத்திரமும் பதட்டமும் அவர்களுக்கு வருகிறது. உண்மையிலேயே இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த விஷயத்தில் பார்க்கிறோம். அவர்கள் பதட்டத்தில் இருந்தே இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமா சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறாரு முதலமைச்சர். ஆனா எதிர்கட்சிகள் இங்க தமிழகத்துல எதிர்கட்சிக்கான திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்ல போது கூட்டாத முதலமைச்சர், மத்தியில பிரதமர் மோடி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததுமே உடனே சம்மதிக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு பெயர் தான் சந்தர்ப்பவாத அரசியல் என்பது. இதைத்தான் நாம் சந்தர்ப்பவாத அரசியல் என்று சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதற்காக பிரதமர் இதை கூட்டுகிறார், எல்லோருடைய ஆலோசனைகளையும் கூறுங்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம் என்று. அப்படி கூட்ட முடியாத, ஆனால் இங்கு கூட்டினால் அது இவருக்கு கௌரவ பிரச்சனை. ஆனால் அங்கு பிரதமர் உத்தரவிட்டதும் ஓடோடி செல்ல முடிகிறது. ஏன் அப்ப எதிர்கட்சிகள் அங்கிருக்கக்கூடிய மத்தியில் எதிர்கட்சி கூட்டம் நடத்தினால் அதை ஏற்கிற உங்களால் இதை ஏன் ஏற்க முடியவில்லை? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், எதற்காக இந்த திமுக தலைவர் அவர்கள் இந்த கடிதத்தை நேரடியாக முதலமைச்சருக்கு எழுதுகிறார்? அவர் ஒரு அறிக்கையாக இதை வெளியிட முடியாதா? ஏன் எழுதுகிறார் என்று சொன்னால், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் இந்த கருத்துக்களை அந்த கூட்டத்திலேயே திமுக தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பார். அப்படி தெரிவிக்காத நிலையில் இவர்கள் இந்த விஷயத்தில் எதிர்கட்சியை கண்டு எப்பொழுதும் பயப்படுவது போல இப்பொழுதும் பயப்படுகிறார்கள். நீங்க இந்த விஷயத்துல ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் பாருங்க, இந்த மருத்துவ கருவிகளை கொள்முதல் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்க. இந்த அடிப்படையில எத்தனை முரண்பட்ட தகவல்களை தொடர்ந்து தமிழக அரசு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என்று. 4 நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார்கள், 10ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராபிட் டெஸ்ட் கிட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. வரல, இன்னைக்கு நைட் வந்துரும். நாங்க வரல, ஏன் வரலன்னு அடுத்த நாள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அது வந்து மத்திய அரசு வந்து அதை எடுத்து அவர்கள் பிரித்து கொடுப்பார்கள் என்று. நமக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நம்ம ஆர்டர் செய்த ஒரு விஷயத்தை, நாம கொள்முதல் செய்த ஒரு விஷயத்தை மத்திய அரசு ஏன் எடுத்துக்கொண்டு அதை பிரித்து கொடுக்கணும்ட்டு? இது இல்லாம மத்திய அரசே வந்து ஒர் 10 லட்சம் கருவிகளை கொள்முதல் செய்திருப்பதாகவும் அதிலிருந்து நமக்கு ஒரு 20,000 கிட்ஸ வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கொள்முதல் பண்ண அந்த ஒரு 4 லட்சம் கிட்ஸ்ல 1 லட்சம் கிட்ஸ் வரப்போகுதுன்னாங்க, அதுல 50,000 வரப்போகுதுன்னாங்க, எதுவுமே வரல. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல வந்து அங்கே அது விமானங்கள் வந்து போக்குவரத்துல சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கு, அந்த இடையூறுகள் காரணமா தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து தாமதம் ஆயிட்டு இருக்கு, அதனால அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. திருப்பி விடப்பட்டது எல்லா டெஸ்டிங் கிட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் சார்பில் ஆர்டர் செய்யப்பட்ட அந்த 50,000 டெஸ்டிங் கிட்டுகள் அமெரிக்காவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னு தலைமைச் செயலாளர் நேற்று சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு தலைமைச் செயலாளர் சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்ததையும் பார்த்தோம். இல்ல, அந்த சிரிப்பு என்பது ஒன்றை மூடி மறைக்கிற சிரிப்பு. நான் அந்த இடத்திற்கு தான் நான் வருகிறேன். என்னவென்று சொன்னால், அப்ப எந்த அடிப்படையில 10ஆம் தேதி நீங்க வந்துரும்னு அரசின் சார்பா தெரிவிக்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இப்போ சீனாவில இருந்து ஒரு பொருள் இங்க வருது, இன்னைக்கு இரவு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத எங்கேயோ வாட்ஸ்அப்ல படிச்ச தகவலை வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களா? நீங்க ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், பேசுவது சுகாதாரத்துறை செயலாளர், பேசுவது வந்து தலைமைச் செயலாளர், அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த தகவல்களை நம்மிடம் சொல்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டாவது, மத்திய அரசு வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு தமிழக அரசுடைய எதிர்வினை என்ன? நீங்க வந்து கொள்முதல் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்ப இந்த உரிமைகளை இல்ல நாங்க வாங்குவோம்னு ஏன் தமிழக அரசு முடிவெடுக்கும்? தலைமைச் செயலாளர் என்ன, ஏன் முடிவெடுக்க முடியாதா? தமிழக அரசு தலைமைச் செயலாளர் நேற்று முன்தினம் என்ன சொல்றாரு, நாங்க வந்து மத்திய அரசு சார்ந்து இல்ல, மத்திய அரசு கொடுக்கிற 20,000 கிட்ஸ் நாங்க வந்து எங்களுக்கு கிடைக்கும், இது இல்லாம நாங்களும் கொள்முதல் பண்ணுவோம்னா மத்திய அரசு அனுப்பிச்ச இந்த சுற்றறிக்கை தொடர்பா உங்க நிலைப்பாடு என்ன? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? அதை ஏத்துக்கிட்டீங்களா? எந்த பதிலுமே கிடையாது. அப்புறம் திடீர்னு நேத்து வந்து அமெரிக்காவுக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன? அப்போ இது தமிழக அரசு நேரடியா அதை வாங்க முடியுமா முடியாதா? தமிழக அரசுக்கு தேவையான விஷயங்களை வாங்க முடியாதுன்னு சொன்னா நம்ம எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம்?
இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு விக்னேஷ். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாக்டவுன் பீரியடு, இந்த லாக்டவுன் பீரியட் இன்னைக்கு 3 வாரம் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு போக போறோம். நமக்கு வந்து இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இந்த 3 வாரம்ங்கிறது எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், தனிமைப்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் பரிசோதித்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு நோய் தொற்று இருக்கிறது என்பதை கண்டறிவது. இன்னொன்று, சமூக பரவல் இருக்கிறதா என்பதை ஒரு ராண்டமாவது செக் பண்ணணும். ஆனா நீங்க எத்தனை பேருக்கு செக் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு 2வது இடத்துல, இந்த தொற்று பரவுனதுல 2வது இடத்துல வந்து தமிழகம் இருக்கு. ஆனா டெஸ்ட் பண்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா, மத்த மாநிலங்களோட பின்தங்கி 5வது இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு 60 பேருக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில இவ்வளவுதான் வந்து டெஸ்ட் பண்றீங்க. அப்போ என்ன நீங்க இதன் மூலமா கண்டுபிடிக்க முடியும்? இந்த 3 வாரமா இந்த குவாரண்டைன் பண்ணதன் மூலமா நம்ம மெடிக்கல் ஏதாவது ஒண்ணு பண்ணமா, தேவையான மருத்துவ உபகரணங்களை வாங்கணுமா? இன்னைக்கு 8 மருத்துவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. மருத்துவர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்காங்க. ஒருபுறம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுக்கும் பெருசா எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது, அதிகமான அளவுல டெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் இதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு எவ்வளவு நோய் தொற்று இருக்க முடியும்னு சொல்லுது. ஆனா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை அவர்கள் மூலமா பரவுச்சுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றதுக்கோ, இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களை மட்டும் நீங்க தனிமைப்படுத்தி வச்சுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 3 வாரமா இந்த வெளிநாட்டில இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட 100,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. அவங்களையாவது நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் இல்ல. நேற்று தமிழக தலைமைச் செயலாளர் என்ன சொல்றாரு, அந்த ராபிட் கிட்ஸ் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல, இங்க இருக்க PCR டெஸ்ட் அதே நாங்க போதும், எங்கிட்ட ஃபுல் எக்யூப்டா இருக்கும்னு சொல்றாரு. அப்போ அதனால பெரிய பிரயோஜனம் இல்ல அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப எதுக்காக இந்த ராபிட் டெஸ்ட் கிட்ஸ்ங்கிறத ஒரு பெரிய ஒரு சாதனையுமாய் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அது வரலன்னு இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணா வந்து ஒரு அரசின் சார்பா பேசிட்டே இருந்தா அந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படும்? இந்த அரசாங்கம் பொய் சொல்லுதா உண்மை சொல்லுதா? இதைத்தானே வந்து திமுக தலைவர் கேட்கிறாரு, வந்துட்டு வெளிப்படைத்தன்மையோட இருங்க, மாநில உரிமைகளை கேட்டு பெறுங்க, நிதி உதவியை கேட்டு பெறுங்க அப்படின்னு இதைத்தானே சொல்றாரு. ஒன்னு சந்தர்ப்பவாத அரசியல்னு சொல்றீங்க, ஒன்னு இல்லைங்க. நேற்று திமுக தலைவருடைய அந்த கடிதத்துல என்ன சொல்றாரு, ஊரடங்கை நீட்டிக்க போறீங்களா இல்லையாங்கிறத அனௌன்ஸ் பண்ணுங்க, மக்கள் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க மென்டலின்னு அவர் கேட்கிறாரு வந்து. ஆனா இல்ல இல்ல, நேற்று தலைமைச் செயலாளர் சொல்றாரு அதை மத்திய அரசு தான் சொல்லணும்ட்டு. ஆனா பல மாநிலங்கள்ல, ஒரிசாவில் இன்னும் சொல்ல போனா மேற்கு வங்கத்துல பல மாநில அரசுகள் வந்துட்டு ஊரடங்கு நீட்டிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவையுமே மத்திய அரசு தான் எடுக்கும், குறைந்தபட்சம் மற்ற மாநில அரசுகள் செய்யக்கூடிய அந்த முடிவுகளை கூட உங்களால எடுக்க முடியலன்னா நீங்க உண்மையிலேயே மத்திய அரசினுடைய அடிமைகளாக செயல்படுவீங்க. திமுக தலைவர் வந்து ஒரு கோல்டன் பீரியட் இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்ற ரீதியில தான் அந்த அறிக்கையும் அமைஞ்சிருந்ததை பார்த்தோம். நிச்சயமா அந்த கோல்டன் பீரியட தமிழக அரசு பயன்படுத்துதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மனுஷபுத்திரன், இந்த இடத்துல நேத்து ராபிட் டெஸ்ட் கிட்ஸ் வருதுன்னு சொன்ன அந்த கிட்கள் எங்க அப்படின்னு கேட்கும்போது தலைமைச் செயலாளர் அமெரிக்காவுக்கு திருப்பி விட்டாங்க அப்படிங்கிறாரு. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் அரசை நம்பணும் அப்படிங்கிறாங்க. அரசையும் தொடர்ந்து மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசுகள் கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற மாதிரி தெரியுதோ? இல்ல, அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை விட தங்களுடைய திறனின்மையை, தங்களுடைய செயலின்மையை மூடி மறைப்பதற்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு விதமான நாடகங்களை அரங்கேற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே நீங்கள் செய்ய தவறிய விஷயங்கள் ஏராளம். அப்படி பார்க்கிற போது உலக நாடுகள் எல்லாம் எங்களை பாராட்டுகிறது, தமிழகத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம், இதெல்லாம் நீங்களாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒருபுறம் மத்திய அரசு என்ன சொல்லுது, நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு, நம்ம 2வது ஸ்டேஜ்லதான் இருக்கோம்னு சொல்லுது. ஆனா இன்னொரு புறம் இந்திய சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பரவல் வேகமாக அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து இஷ்யூ பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்துல அடிப்படை தேவைகள் என்ன? நீங்க ஒரு போற போக்குல வந்து இது அமெரிக்காவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஒரு மத்திய அரசு கிட்டயே வந்துட்டு தாங்க கொள்முதல் பண்ண ஒரு விஷயம் இங்க வரலையா அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல், குறைந்தபட்ச தகவல் கூட இல்லைன்னா நீங்க எப்படி இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அதே திமுக தலைவர் சொல்றது கோல்டன் பீரியட், ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமானது.
நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளிலுமே நோய் பரவல் மிக அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க, 3 வாரத்துக்கு மேல அடைஞ்சு கிடக்குறாங்க, இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. ஆனா அவங்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவை மக்கள் ஏன் ஏத்துக்கிறாங்கன்னா, இந்த அரசு ஏதாவது செய்யும் அப்படின்னு தான். ஆனா 3 வாரத்துக்கு அப்புறமும் நீங்க இன்னும் எங்களுக்கு கிட்ஸ் வரலன்னு சொல்றீங்க, சோதனை கருவிகள் வரலங்கிறீங்க, சில 1000 பேருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் இதன் அடிப்படையில பார்க்கிற போது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே மிக குறைவான அளவிற்கு சோதனைகள் செய்யப்பட்டிருக்கு. குறைவான அளவுக்கு சோதனை செய்யப்பட்டிருக்க இல்லையே, இவ்வளவு தொற்றுகள் இருக்குன்னா பரவலா சோதனை செய்யப்பட்டா இது இன்னும் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இதற்கு பயந்து கொண்டுதான் இதை தாமதிக்கிறார்களா, அல்லது குறைந்தபட்சமாக இந்த சோதனைகளை செய்வதற்கு கூட இவர்களிடம் எந்த விதமான தயார் நிலையும் இல்லையா? நான் நம்ம மருத்துவர்களை குறை சொல்லல, மருத்துவர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு இங்கு செயல்பட்டு இருக்காங்க. திமுக தலைவர் அதை தொடர்ந்து மன நிகழ்ச்சியோடு பாராட்டுகிறார். மருத்துவ பணியாளர்கள் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி பாக்குற போது அவர்களுடைய தியாகம் என்பது அளப்பெரியது. இன்னைக்கு 8 மருத்துவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். அந்த அளவிற்கு ஒரு எல்லையில் போராடக்கூடிய ராணுவ வீரர்களை போல இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் சுகாதார பணியாளர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை, அதாவது எல்லையில நீங்க வந்து ஆயுதமே இல்லாம ராணுவ வீரர்களை நீங்க நிறுத்தி வைப்பீங்களா? அதே மாதிரிதான் இன்னைக்கும் கூட அந்த பாதுகாப்பு சாதனங்கள் போதுமான அளவுக்கு மருத்துவர்களுக்கு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி எல்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறப்போ உயிர்காக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே போதுமான ஒரு விஷயம் இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள், அந்த மருத்துவர்களை வந்து அன்னைக்கு பழிவாங்குற நோக்கோட இந்த அரசு கண்ணா பின்னான்னு இடமாற்றம் பண்ணாங்க. அதெல்லாம் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு திமுக தலைவர் கேட்கிறாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர்களுக்கான மற்ற எல்லா சலுகைகளையும் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இது சந்தர்ப்பவாத அரசியலா? அப்போ நீங்க நியாயமா செய்ய வேண்டிய, அடிப்படையா செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையுமே நீங்க பண்ண மறுக்கிறீங்க. அதுக்கு பதிலா வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் எப்படி போன்ற விஷயங்களை சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன நீங்க அடிப்படையில் உங்க பாலிசி என்ன, உங்க கொள்கை என்ன? ஒரு குறைந்தபட்சமா நீங்க கொள்முதல் பண்ண ஒரு பொருள் என்னாச்சுங்கிறத கூட உங்களால ப்ராப்பரா சொல்ல முடியல. அப்ப நீங்க என்ன கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை நீங்க கட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றப்பவே இவ்வளவு தடுமாற்றம், நிலைமை கைமீறி போனால் என்ன ஆகும் என்கிற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? நிச்சயமா, நீங்க சொல்ற மாதிரி மருத்துவ பணியாளர்களோட சேவை அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு சேவை. ஆனா இங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லையில ராணுவத்தை ஆயுதங்கள் இல்லாம நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரிதான் இங்க மருத்துவ பணியாளர்களோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஊரடங்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊரடங்கு அமல்படுத்துற நீட்டிக்கிறதா இருந்தா தாமதிக்காம அந்த அறிவிப்பை வெளியிடுங்க அப்படிங்கிறாரு எதிர்கட்சி தலைவர். ஆனா இங்க பிரதமர் அறிவிப்பார் அப்படிங்கிறாங்க அரசின் சார்பில், தமிழக அரசின் சார்பில். ஆனா பல மாநிலங்கள்ல பிரதமர் அறிவிக்காமையே தன்னிச்சையா பல மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிச்சு முடிவெடுத்திருக்காங்க. இங்க ஒரு பிரதமரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? அதுவும் இல்லாம பல விஷயங்கள்ல குளறுபடிகள் நடக்கிறத பாக்குறோம். தொழிற்சாலைகள் இயங்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது, 3 மணி நேரத்திலேயே அந்த அறிவிப்பு வாபஸ் வாங்கப்படுது. இப்படி பல குளறுபடிகள் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு முடிவெடுக்க ஒரு திறன் இல்லாத ஒரு தலைமையால தடுமாறுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? அதாவதுங்க, இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசு இதுல என்ன பண்ண முடியும், நிதி ஒதுக்கீடு தான் பண்ண முடியும். வேற எல்லாமே வந்துட்டு மருத்துவ கட்டமைப்பு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஊரடங்கு செயல்படுத்துற விதமோ எல்லாமே மாநில அரசு. இதுல தேசிய அளவுல ஒரு விஷயத்த பண்றதுக்கு மத்திய அரசுக்கு எந்த ரோலுமே கிடையாது. அவங்க செய்யக்கூடியதெல்லாம் நிதி ஒதுக்கீடு மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி பார்க்கிற போது அந்தந்த மாநிலங்கள் ஆரம்பத்திலிருந்தே மாநில அரசுகள் ஊரடங்கு வந்து விதிக்கிறதுல எந்த தடையுமே கிடையாது, அதை நீட்டிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரடங்கு உத்தரவு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வரைக்கும் அன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. இது வந்து முதல் ஊரடங்கு வந்தப்போ அவர் அறிவிக்கிறாரு. அதுக்கடுத்து பிரதமர் பேசுறப்ப அதுக்கு 1 வாரம் கூடுதலா சேர்த்து 3 வாரமா அதை அனௌன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2 வாரம் தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ மாநில அரசுகளை அறிவிக்கிறதுல எந்த தடையுமே கிடையாது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அடுத்து மாநில அரசுகள் என்ன செய்யணுங்கிற முடிவுக்கு வர முடியும்.
நீங்க மத்திய அரசுடைய முனிசிபாலிட்டியா செயல்படுறீங்களா? ஒரு ஊராட்சி அமைப்புக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இந்த மாநில அரசுக்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப நீங்க என்ன அடிப்படையில் உங்க திட்டங்களை நீங்க வகிக்கிறீங்க? ரெண்டாவது தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இப்ப ஊரடங்கு வந்து இந்த கொள்ளை நோயை தடுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றது பிரச்சனை இல்லை, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகுங்கிற கேள்விக்கு பதில் வேணும். இதைத்தான் திமுக தலைவர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. அப்படி வலியுறுத்துறப்ப முதல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்னால நொடித்து போய் கடன் வாங்கி தான் செயல்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஒப்புக்கு பல நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சார்பில் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு தரப்புல சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க என்ன. இப்போ ஒரு சிறு நிறுவனம் அல்லது ஒரு குறு நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 20-30 ஊழியர்கள் அதுல வேலை செய்யறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சிறிய நிறுவனத்துல ஒரு 10 ஊழியர்கள் இருந்து ஒரு 30 ஊழியர்கள் வரைக்கும் அந்த நிறுவனத்திற்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது. ஏற்கனவே அவங்க கடன் வாங்கி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வங்கிகள் எந்த கடன் உதவியும் அவங்களுக்கு இந்த சமயத்துல செய்யல. வருமானமே இல்லாத நிலையில இந்த நிறுவனங்கள் உற்பத்தி நடக்கல, விற்பனை நடக்கல, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில இந்த நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எங்க இருந்து ஊதியம் கொடுப்பாங்க? கோடிக்கணக்கான ஊழியர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை சார்ந்து இருக்காங்க. அப்ப அவங்க வேலை நீக்கம் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷனா இருக்க முடியும். ஏற்கனவே வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடிக்கிட்டு இருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னுடைய நிலைமையே மோசமா இருக்கு. அப்போ ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க, ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க, ஒரு இந்த நிலையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. இவர்களுடைய நிலைமை என்ன? இவர்களுக்கு இந்த மாச சம்பளத்தை எப்படி இந்த நிறுவனங்கள் கொடுக்கும்? ஏன்னா பெரும்பாலான வேலை வாய்ப்புகளை இந்த நிறுவனம் தான் கொடுக்குது. அதே மாதிரியே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு நீட்டிக்கிற முடிவை எடுக்கணும்னு திமுக தலைவர் கேக்குற இல்ல. 3 வாரம் நீங்க என்ன பண்ணீங்க? நான் கேக்குறது அதுதான். இந்த 3 வாரத்துல என்ன பெரிய நிவாரண நடவடிக்கை பண்ணாங்க? மத்திய அரசு 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களோட அந்த ஜன்தன் திட்டத்துல வந்து அக்கௌண்ட்ல போடுறாங்க. இவங்க 1,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க. இந்த 500 ரூபாயும் 1,000 ரூபாயும் எந்த வாழ்வாதார தேவையை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுங்கிறத நீங்க சொல்லுங்க. வந்துட்டு அப்போ நீங்க திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ஆனா அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேருதா? அது தேவைப்படுகிறவர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. அப்படி பாக்குறப்ப நீங்க இந்த 3 மாசம் வந்து நீங்க தவணையை வந்து தள்ளி கட்டலாம், அது 3 மாசம் கழிச்சு மொத்தமா கட்டலாம். இந்த மாதிரியான அறிவிப்புகள்னால என்ன இம்பாக்ட் ஏற்படும்? நிச்சயமா வெறும் வெற்று அறிவிப்புகளாலேயே ஒரு இம்பாக்டும் ஏற்படாது. கிரவுண்ட் லெவல்ல எந்த அறிவிப்புகளுமே போய் சேர்றது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துடமைக்காக மிக்க நன்றி திரு மனுஷபுத்ர. வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.